வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் நாம் ஒரு தீபாவளி ஸ்பெஷலுக்கான ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய ரவா லட்டு தான் செஞ்சுருக்கோம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் வந்திருக்கு. இதுக்கு வந்து குறைந்த இன்க்ரீடியன்ஸில் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி. அதன் செய்முறை எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இப்போ 250 ml உள்ள கப்பில் ஒரு கப்பு ஃபுல்லாக ரவை எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். ரவை வந்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். அதே சமயம் கலர் மாறிடக்கூடாது. அப்போனா உங்களுக்கு லட்டோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். நல்ல இந்த வெள்ளை கலர்லேயே நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த ரவையை நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரவையை நல்லா ஆற வச்சுட்டு இதை மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சுகர் எடுத்துருக்கேன். ரெண்டையுமே நல்லா மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது. அதாவது ஒரு கோலமாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கணும். இப்போ இது மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் இதை சேர்த்துடலாம். இப்போ சுகர் ஒரு கப்பு, அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சுகர் அப்போ நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை அந்த ரவையில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சர்க்கரையோட அளவு இன்னும் கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கணுன்னா 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பு ரவைக்கு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு உலர் திராட்சை தேவைன்னா அதை கூட வறுத்து சேர்த்துக்கலாம். லேசாக வறுத்தா போதும், ரொம்ப கோல்டன் ப்ரௌனுக்கு வரக்கூடாது. இப்போ முந்திரியை இந்த ரவையில் சேர்த்துடலாம். முந்திரி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம தேவையான அளவுக்கு நெய் உருக்கி எடுத்துக்கலாம். இப்போ நெய்யை நல்லா உருக்கிட்டோம். இப்போ அதை சூடாக இருக்கும்போதே ரவையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிக்கிற பதம் எப்போ வருதோ அந்த டைமுக்கு நிறுத்திக்கலாம். சூடாக வெது வெதுன்னு இருக்கும்போதே நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். நெய் ஆறிடுச்சுன்னா அப்பப்போ நீங்கள் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் சேர்த்துக்கோங்க. கை வைக்காத ஸ்பூனாலே மிக்ஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நல்லா கொதிச்சுட்டு இருக்கிற நெய் கை சுட்டுடும். இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரொம்ப நேரத்துக்கு ஹீட்டு தங்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி பிடிக்கிற பதத்துக்கு வந்தவுடனே டக்கு டக்குன்னு பிடிச்சி வச்சிடலாம். நம்ம தீபாவளி ரெசிபிஸில் ரொம்ப முக்கியமானது இந்த ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய ரவா லட்டும். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சுலபமாக செய்யக்கூடியது. வேறு சூப்பரான ரவா லட்டு அழகாக வந்திருக்கு. இதேமாரி நம்ம எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கும்போதே பிடிச்சிடணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். பிடிக்கும்போதே நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு பாக்ஸில் இருந்து எடுக்கும்போது உதிர்ந்துடும். நல்லா அருமையாக வந்துட்டு பாருங்கள்.